ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அனைவரும் அந்த டாபிக் வந்து இந்தியாவிலே யாருமே பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்கிட்ட கூட நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி பச்சைக்கிளி வீட்டில் வச்சுக்கிறேன், அதை எப்படி லீகலைஸ் பண்ணுறது, லைசன்ஸ் எதுவும் வாங்கலாமா, வீட்டிலே வச்சு வளர்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பச்சைக்கிளி மட்டும் இல்லை, பச்சைக்கிளியை மாதிரி இருக்கிற வைல்டு அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே பொருந்தும். காட்டில் இருக்கிற நம்ம உயிரினத்தை பிடிச்சி வளர்க்கலாமா கூடாதான் அப்படிங்கிறத பற்றி தான் இருக்குது. நான் நிறைய வீடியோவில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருக்க மாட்டேன், அதுக்காக யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறாதீங்க. இதே மாதிரியான வீடியோ தொடர்ந்து நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். நானும் லா ஆக்சுவலாக வந்து படிச்சுட்டு வந்து இதை பேசலை, ஜஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் பேசுகிறேன். நிறைய பேர்கிட்ட பேசின ஒரு அவங்க ஷேர் பண்ண ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதனால் மேபி இதில் தப்பு எதுவும் இருக்க கூட சான்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நானும் கூட ரொம்ப ட்ரை பண்ணேன், இந்த மாதிரி லீகலாக எப்படி பண்ணலாம். நான் வந்து அடாப்ட் தான் பண்ணுறேன், ரெஸ்கியூ பண்ணுறது, ஏதாவது அடிபட்டிருக்கிற பேர்ட்ஸோ அனிமல்ஸோ ரெஸ்கியூ பண்ணுறது எப்படி, ரெஸ்கியூக்குன்னு ஒரு தனி டீம் ஏதாவது இருக்குதா, அதில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன், எனக்கு வந்து எதுவுமே கிடைக்கல. நான் வந்து டைரெக்டாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கே கால் பண்ணிட்டேன், எல்லா டவுட்டையும் அவங்ககிட்ட கேட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கேட்டேன். அவங்களுக்கே வந்து தெரியல, அதுதான் ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கிட்டு எனக்கு. அதுக்கப்புறமா நிறைய அதிகாரிகளை நான் தேடி கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தராக என்ன காண்டாக்ட் பண்ணி, கடைசியாக எனக்கு கிடைச்ச விட வந்து நம்ம வந்து பச்சைக்கிளியை வந்து வீட்டில் வைக்கவே கூடாது. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது வந்து எங்கள் வீட்டு மரத்தில் வந்து விழுந்தது, எங்கள் வீட்டு முன்னாடி காக்கா கொத்தி கீழே போட்டுச்சு, மொட்டை மாட்டில் தன்னால் வந்து விழுந்தது, இந்த மாதிரியான கட்டுக்கதைகளை தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருக்குமே எப்படி அந்த மாதிரி வீட்டில் வந்து விழுதுன்னு எனக்கு தெரியல. அதனால் காரணம் வந்து எல்லோரும் இந்த மாதிரி ஈஸியான காரணத்தை சொல்லுவாங்க அப்படிங்கிறதுனால யாருக்குமே வந்து இந்த மாதிரி பெர்மிஷனே கிடையாது வீட்டில் வைக்கிறதுக்கோ. நான் ஒரு ரெஸ்கியூ பண்ணுறது கூட எனக்கு பெர்மிஷன் கிடையாது. கடைசியாக கொஞ்சம் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பச்சைக்கிளியை பற்றியே போடவே இல்லை. கடைசி கொஞ்சம் வீடியோவில் பேசுகிற மாதிரி என்கிட்ட நிறைய வீடியோ இருக்குது, பேசுகிற மாதிரியும் இருக்குது, மொபைல் மெசேஜ் டோன்லாம் கொடுக்கும் என்னோடய கிளி பச்சைக்கிளி இருக்கிறது, அது அந்த சவுண்ட் கூட என்கிட்ட இருக்குது. ஆனால் நான் அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணலை, என்னென்னா நான் பறக்க விடுறதை மட்டும்தான் ஷேர் பண்ண போகிறேன். நான் எவ்வளோ டைம் ஆகியிருந்தாலும் நான் அதை நல்லா வைல்ட் ஆக்கிட்டு காட்டில் போய் பறக்க விடுறதை மட்டும்தான் ஷேர் பண்ண போகிறேன். அது கூட நான் இனி நிறுத்திட்டேன், இனி வர வீடியோவில் கூட பச்சைக்கிளி பறக்க விடுற மாதிரி கூட வராது. ஏன்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் கான்டெக்ட் பண்ண ஆஃபீஸர் எனக்கு கைட் பண்ணது வந்து இந்த மாதிரி பண்ணலாம், நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கூட சொன்னது வந்து லீகலாக நம்ம சர்டிஃபிகேட் வாங்கலாம், லைசன்ஸ் வாங்கலாம், வாங்கி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஒரே காரணத்தினால தான் நான் இவ்வளோ நாள் இந்த மாதிரி பச்சைக்கிளியை வாங்கி அலாப் பண்ணி ரெஸ்கியூ பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போது நிறைய ப்ளூ கிராஸு, ரெட் கிராஸு எங்கிட்ட வந்து ஏகப்பட்ட பேர் கான்டெக்ட் பண்ணியிருக்காங்க. யாரும் கான்டெக்ட் பண்ண எல்லாருமே வந்து இது எல்லாமே ஆக்டிவில் இருக்குது, நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இனி மேக்ஸிமம் என்னோடய இதில் ரெஸ்கியூ கூட நான் பண்ண மாட்டேன். ஏதாவது எனக்கு அடிப்பட்ட பேடோ ஏதாவது கிடைச்சதுன்னா நான் முதலுதவி பண்ணிவிட்டு டைரெக்டாக எனக்கு இருக்கிற கான்டெக்ட் மூலமாக அவங்களுக்கு கொடுத்துருவேன். என்னோடய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களும் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது கிடைக்குது, ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டி ஏதாவது பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மட்டும் இல்லை, என்கிட்ட எல்லாரோட கான்டெக்ட் நம்பரும் இருக்குது. ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அதான் நம்ம நாட்டுக்கு செய்கிற கடமை. ஃபஸ்ட்டு வந்து பச்சைக்கிளி வந்து பேன் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும், அது ஏன் பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு உயிரினம் மட்டும் அழியாது, அதை நம்பியிருக்கிற எல்லாமே அழிஞ்சு போயிடும், அதனால தான் மெயினாக இது பண்ணியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா காட்டில் மான் இருக்குது, மான் வந்து காட்டில் மான் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும், செடி கொடி எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஏன்னா மான் வந்து எல்லாத்தையுமே சாப்பிட்டு அழிச்சிடும். அதனால தான் சிங்கம் இருக்குது, சிங்கம் மான் இல்லைன்னா சிங்கம் இருக்காது, மானை வந்து சிங்கம் சாப்பிடும். ஆமாம், மானை வந்து சிங்கம் சாப்பிடும், நான் வளரிட்டேன்னு நினச்சேன், கரெக்டாக தான் பேசிக்கிறேன். மானை வந்து சிங்கம் சாப்பிடும், அதே மாதிரி உள்ள உணவு சங்கிலி இந்த மாதிரி மாறி மாறி போகிறதுனால தான் காடுகள் எல்லாமே அப்படி இருக்குது. அதனால தான் வந்து காடுகள் எல்லாமே மரங்கள் எல்லாமே பாதுகாக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எந்த ஒரு உயிரினமே அப்படியே விட்டுடும். கடவுள் வந்து படைக்கும்போது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு காரணம் வச்சுருக்கிறாரு, அதனால் தேவையில்லாமல் எந்த ஒரு உயிரினத்தையும் நம்ம அழிக்கக்கூடாது, மரத்தையும் வெட்டக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம சேவ் பண்ணணும். அது மட்டும் தான் நம்ம மனுஷங்களை பண்ண வேண்டிய ஒரு கடமை, அதனால தான் வந்து அதை தடை பண்ணி வச்சுருக்கிறாங்க. இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை தடை பண்ணலை, அப்படி தடை பண்ணலை, நீங்கள் வளர்த்துக்கலாம் அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா காட்டில் கரெக்டாக ஒரே மாதம் தான், அதுக்கு மேலே வந்து ஒரு பச்சைக்கிளி கூட நம்ம காட்டில் பார்க்க முடியாது, எல்லோரும் எல்லோரும் வீட்லேயும் தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோக்குள்ள அது ஒரு பெரிய பிஸ்னஸாக மாறிடும், எல்லோரும் தார் மாதிரி பிடிச்சி அதை ஃபுல்லாக அழிச்சே விட்டுருவாங்க. அதுவும் ஒரு காரணம் அந்த மாதிரி அதை வந்து சேல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வைக்கிறதுக்காக. நிறைய பேர் கேட்டீங்க என்கிட்ட, இதை வந்து நீ வெளிநாட்டு பறவைலாம் நீ கூண்டில் போட்டு அடைக்கிற, அதெல்லாம் பாவம் இல்லையா அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்னோடய ஆன்சர் என்ன அப்படின்னா, வெளிநாட்டு பறவை வந்து அங்கே அதிகமாக சேர்ந்துருச்சு நிறைய பறவை அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, அது அங்கே உள்ள பயிரெல்லாம் அழிக்குது, அதிகமாக இனப்பெருக்கமாகி அங்கே உள்ள பயிரெல்லாம் அழிக்குது, நாசமானது அப்படிங்கிறதுனால அங்கேருந்து கொஞ்சம் பறவைகளை பிடிச்சி இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அதை தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவில் பரவிச்சு. அதுவும் வந்து நான் ஒரே ஒரு கிளியை மட்டும், ஒரே ஒரு பறவையை மட்டும் ரெக்கைய வெட்டியோ கொடுமைப்படுத்தியோ எதுவுமே பண்ணலை. நான் வந்து ஒரு கூண்டில் ஒரு பேரா வச்சு ப்ரீடிங் தான் பண்ணுறேன்.
அதே இந்தியன் கிளியை கூட நீங்கள் ப்ரீடிங் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து ப்ரீட் ஆகாது. இந்தியன் காட்டுக்குள்ளே மட்டும், பெரிய காட்டுக்குள்ளே மட்டும் தான் அது ப்ரீட் ஆகும். பண்ணவும் கூடாது, ரைட்ஸும் கிடையாது. அதனால தான் வந்து நம்ம லீகலாக பண்ணுறது வந்து வெளிநாட்டு பறவைகளும் நம்ம லீகலாக பண்ணலாம். அது வந்து குண்டுக்குள்ளே வாழ்ந்து பழகிட்டு குண்டுக்குள்ளே வளர்க்க முடியும். பச்சை கிளி குண்டில் சந்தோஷமாக இருக்காது, அந்த கிளிகள் சந்தோஷமாக இருக்கும், இனப்பெருக்கம் பண்ணும். இது வந்து பச்சை கிளி வளர்க்குறவங்க கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள், அது அவ்வளோ ஈஸியில் வந்து பச்சை கிளி மாதிரி வேறு ஏதாவது மியூட்டேஷன் வளர்க்குறவங்க கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள், அவ்வளோ ஈஸியில் அது ப்ரீட்லாம் பண்ணாது. அதனால தான் வந்து அது பேண்ட்லேயே இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பஸ்லலாம் யாருமே மேக்ஸிமம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. பஸ்ஸில் எடுத்துகிட்டு போகிறதுக்கெலாம் பயப்படுவாங்க. ஆனால் பஸ் கண்டக்டருக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது நமக்கு ஃபைன் போடுறதுக்கு. அப்புறம் அவங்களுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு தடை செய்யப்பட்ட உயிரினம். பச்சைக்கிளி வந்து ஒரு தடை செய்யப்பட்ட உயிரினம். அதனால் அவங்க வந்து பஸ்லேயே எழுதி போட்டிருப்பாங்க, தடை செய்யப்பட்ட எந்த ஒரு பொருளையுமே எடுத்து செல்ல அனுமதி இல்லைன்னு எழுதி போட்டிருப்பாங்க. அதனால் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறப்போ அவங்க வந்து என்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ எடுப்பாங்க. போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா அவங்களால முடிஞ்சதை பண்ணுவாங்க. மெயினாக வந்து இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. என்ன மாதிரினு வச்சுக்கோங்களேன், வச்சு பேசுகிற மாதிரியோ நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க, பார்த்துருக்குறேன். அது வந்து அதை பற்றி நான் கேட்கும்போது அதுவும் ஆக்டிவில் இருக்குது, அதுவும் நம்ம வந்து ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் என்கிட்ட வந்து சொன்னாங்க அதிகாரிகள். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் யூடியூப்லேயே பார்த்துருப்பீங்க, பச்சைக்கிளி பேசுகிற மாதிரிலாம் ஒருத்தங்க வந்து வீடியோ போட்டிருக்காங்க, வீட்டில் ரொம்ப நல்லா பேசுகிற மாதிரிலாம் நிறைய பேர் போட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்குலாம் எதுவுமே ப்ராப்ளம் வராதா, அவங்க மட்டும் எப்படி ஈஸியாக ஷேர் பண்ணுறாங்க, அப்போ இது க்ரைம் இல்லையா அப்படிங்கிறது கேட்கும்போது அவங்க அதிகாரிகள் என்கிட்ட கிட்ட சொன்னது வந்து இதுவும் ஆக்டில் இருக்குது, அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்களும் தப்பு பண்ணக்கூடாது. தப்பு பண்ணுறது வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. நீங்கள் வந்து கண்டிப்பாக சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணால் உங்களுக்கு பெரிய பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஒருவேளை நீங்கள் வந்து உண்மையிலே ரெஸ்கியூ தான் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு கிளி உண்மையிலே உங்ககிட்ட அடியிலே பட்டு தான் வந்திருக்குது, அதை பாதுகாத்து தான் பறக்க விட போகிறீங்க அப்படின்னா எல்லா ப்ரூஃபையும் பக்காவாக வச்சுக்கிடணும். இந்த அது கிடைச்ச டேட்டு எப்படி கிடச்சிது எல்லா ப்ரூஃபுமே நம்ம வந்து பக்காவாக வச்சுக்கணும். அது வந்த நாள்லேருந்து நான் ஒரு டைம் கூட ரெக்க வெட்டலை, கூண்டில் அடைக்கலை, இப்படி தான் ஃப்ரீயாக தான் விட்டுருக்குறேன், அதே மாதிரி என்னென்ன ஃபுட்டு தான் கொடுக்குறேன், அதே மாதிரி டைம் பண்ணலை, பறக்க தான் விட போகிறேன் அப்படின்னு எல்லாமே நம்ம சேஃபாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் தான், அதுவும் தப்பு தான். ஆனால் வந்து பெரிய அளவில் நமக்கு பாதிப்பு வராது, பெரிய அளவில் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இப்போதைக்கு பச்சைக்கிளியை சேல் பண்ணுறதோ வாங்குறதோ வீட்டில் வச்சு வளர்க்குறதோ அதுக்கு என்ன ஒரு தண்டனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அவங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் முடிவு பண்ணுறது தான். அவங்க வந்து நமக்கு ஜெயிலில் வைக்கிறது கூட அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, 3 வருஷம் ஜெயிலில் வைக்கிறதுக்கு கூட ரைட்ஸ் இருக்குது. அது போக ஃபைன் பார்த்தீங்கன்னா 25,000 வரைக்கும் நமக்கு வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது, அது நம்ம பண்ணுற க்ரைமை பொறுத்து இருக்குது. நம்ம மொத்தமாக ஏகப்பட்ட கிளியை வச்சு சேல் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அதுக்கேற்றப்போ அதிக உச்சக்கட்ட தண்டனை கிடைக்கும். இல்லை நம்ம கம்மியாக வீட்டில் 1-2 வச்சு வளர்க்குறோங்கிறப்போ அதுக்கேற்றப்போ நமக்கு தண்டனை கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறப்ப தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். கிளிகளை வந்து தடை பண்ணதுக்கான காரணமே வந்து அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் உங்களுக்கு எங்கேயாவது ஒரு கிளி அடிபட்டு கிடக்குது, இல்லை பாவமாக எங்கேயும் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அது இல்லீகல் அப்படின்னு சொல்லிலாம் விட்டுட்டு போகாமல் நம்ம கண்டிப்பாக எடுக்கணும், பாதுகாக்கணும். ஆனால் கரெக்டான டைமில் பறக்க விட்டுறணும். இது என்னோட ஓன் கருத்து, அவ்வளோதான். இதை வந்து நான் சட்டப்படியாக எதுவுமே கருத்துக்களாக நான் சொல்லலை, என்னோட ஓன் கருத்தை மட்டும் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான். ஓகே வியூவர்ஸ், ஓரளவு எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்டோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை எனக்கு தெரியல அப்படின்னாலும் நான் எனக்கு நிறைய காண்டாக்ட் இருக்குது, அவங்க ஆஃபீஸர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு நான் உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் எனக்காக பண்ணி விட்டுட்டு போயிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.